அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் ஆழிமலை சிவன் கோவில் குறித்து காண்போம் ஆழிமலை சிவன் கோவில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆழிமலை என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது கடலின் கரையில் உள்ள குன்றின் மீது இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது இக்கோயில் முதலில் ஆழிமலை புலிங்குடி ஸ்ரீ மகாதேவர் கோயில் என்று அழைக்கப்பட்டது குன்றின் மீது ஏராளமான புகைகள் உள்ளன அவற்றில் ஒன்றில் கோயில் உள்ளது கீழே உள்ள அழகிய தங்க கடற்கரை கடல் அலைகள் மற்றும் மயில்கள் கடற்கரையின் அற்புதமான காட்சிகளை இந்த கோயில் வழங்குகிறது ஆழிமலை கோவிலுக்கு கிழக்கே குள்ளக்கடவு அமைந்துள்ளது இந்த இடத்திலிருந்து கன்னியாகுமரி கடற்கரை தெரியும் மேலும் மேற்கு விழிஞ்சம் துறைமுகம் கலங்கரை விளக்கம் இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்துவர்களின் வழிபாட்டு தலங்கள் இக்கோவிலின் அருகே உள்ளன இதனால் இந்த புனித இடம் ஸ்ரீ மகாதேவரின் ஆசீர்வாதத்துடன் அவரது இயற்கை அழகுடனும் மகான்களின் அன்புடனும் பேரின்ப பக்தி மையமாக உள்ளது வானத்தில் அரிய பொலிவு இப்போது ஆழிமழை சிவன் கோவிலின் வரலாறு குறித்து காண்போம் ஆழி என்றால் கடல் என்றும் மாலா என்றால் பாறை என்றும் பொருள் இது பாறைகளுக்கும் கடலுக்கும் இடையில் உள்ள கோவில் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திலிருந்து வனவாசம் செய்தபோது இந்த இடத்திற்கு வந்ததாக உள்ளூர் புராணங்கள் கூறுகின்றன குகை ஒன்றிலிருந்து நன்னீர் ஓடை வருகிறது இது திரௌபதியின் தாகத்தை தணிப்பதற்காக பாண்டவ பீமனால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அமைதியான அதே சமயம் ஒழுங்கற்ற கடல் மெல்லிய மீனவர்கள் ஒரு சில சுற்றுலா பயணிகள் மற்றும் போற்றப்படும் சிவன் கோவில் ஆகியவற்றுடன் இப்போது சுற்றுலா பயணிகளின் கூட்டத்திற்கு விருந்தளித்து வருகிறது இந்த கோவில் சமீபத்தில் நிறுவப்பட்ட நாட்டின் மிக உயரமான சிவன் சிலை சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இருபத்தி ஒன்பது வயதான பி எஸ் தேவதத்தனால் ஆறு வருடங்களாக செதுக்கப்பட்ட இந்த காங்கிரீட் சிலை கடலிலிருந்து இருந்து இருபது அடி உயரத்தில் உள்ள ஒரு பாறையில் பொருத்தப்பட்டுள்ளது இது ஒரு அற்புதமான பிரம்மாண்டத்தையும் புனித உணர்வையும் தூண்டுகிறது கம்பீரமான மகிமையில் ஐம்பத்தி எட்டு அடி உயர சிவபெருமானின் கங்காதீஸ்வரர் சிலையில் கங்காதேவியை அவரது ஜடத்தில் காணலாம் அவர் ஒரு கையில் திரிசூலமும் மறு கையில் ஏந்தியிருக்கிறார் சிவபெருமானின் முடிகள் காற்றால் அடித்து செல்லப்படுகிறது இந்த சிலை ஆழிமலை கோவில் வளாகத்தில் சிக்கலான முறையில் செதுக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் நடத்தப்படும் நரகவியல் என்னும் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலின் அருகே கூடி எலுமிச்சை தீபம் ஏற்றுவார்கள் மாலை நேரத்தில் கடற்கரையில் இருந்து நூற்று மற்றும் ஆயிரக்கணக்கான விளக்குகள் மேலே உள்ள கோவிலில் இருப்பதை காணலாம் இதை காணும்போது நட்சத்திரங்கள் கீழே விழுந்ததாக சிலர் நினைக்கலாம் இக்கோவில் அதிகாலை ஐந்து மணி முதல் காலை ஒன்பது மணி வரையிலும் மற்றும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கும் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மயிலிறகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்